நாட்டின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் பிரதமராக எந்த வேலையும் செய்வது கிடையாது, பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வது கிடையாது, உள்நாட்டிலே இருக்கின்ற பத்திரிகையாளர்களை சந்திப்பது கிடையாது. மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது, அங்கே அவர் செல்லவில்லை. ஆனால் அவர் செய்கின்ற ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால், அரசியலில் யார் யாரை தனக்கு பிடிக்காதோ அவர்கள் மீதெல்லாம் வருமானத்துறையையும் அமலாக்கத்துறையையும் ஏவிவிட்டு நடவடிக்கை எடுக்கின்ற பணியை தான் அவர் செய்து வருகின்றார். அதன் ஒரு அங்கமாகத்தான் பொன்முடியினுடைய வீட்டில் நேற்றைக்கு அமலாக்கத்துறையினர் ரைட் செய்திருக்கின்றார்கள், அவரை அழைத்து போய் விசாரித்து கொண்டிருக்கின்றார். பயமுறுத்துவதன் மூலம் எதிர்கட்சிகளை ஒடுக்கிவிடலாம், எதிர்கட்சிகளை நாம் தோற்கடித்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக மோடி அவர்கள் எண்ணுவது தவறு என்பது வர இருக்கின்ற தேர்தலில் மக்கள் அவருக்கு பாடம் போட்டுவார்கள். மோடியை பொறுத்தவரையில் இந்திய மக்கள் வெள்ளைக்காரர்களே எதிர்த்து போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினவர்கள் இந்திய மக்கள். ஆகவே இந்திய மக்களை மிரட்டி விடலாம், அல்லது இராணுவத்தையோ அல்லது வருமானத்துறையை வைத்தோ மறைத்து மிரட்டி விடலாம் என்று நினைத்தால் அது கண்டிப்பாக நடக்காது. மோடி மட்டுமல்ல, அவரோடு இருக்க அமித்ஷாவும் சரி, இன்னும் பல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் சரி, எவ்வளவுதான் முயன்றாலும் வர இருக்கின்ற தேர்தலில் கண்டிப்பாக மண்ணை கவ்வுவார்கள். எப்படி பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் வருமானத்துறை பிடித்து அனாவசியமாக விசாரித்து கொண்டிருக்கின்றதோ அதேபோல்